ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர்ஸ் மாமரன். நம்ம எதுக்கு அரைச்சமாகவே அரைக்காம கொஞ்சம் புதுமாவும் அரைக்கலாமா? அதாவது இது வரைக்கும் பார்த்த விஷயங்களை பற்றியே பார்க்காம ஒரு சில புதிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். நான் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த விஷயங்கள்லாம் எனக்கு புதுசாக தெரிஞ்சது. ஸோ இருந்தாலும் ஏற்கனவே கூட உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம். பட் வாங்கலாம், அந்த விஷயங்களை பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வரலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளும் ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க, அது என்ன விஷயம் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். நம்ம நாட்டுக்கெல்லாம் எத்தனை நேஷனல் ஆந்தம்? என்னடா இதெல்லாம் ஒரு கேள்வியா? நம்ம நாட்டுக்கு ஒரே ஒரு நேஷனல் ஆந்தம் தான் சொன்னீங்கன்னா கரெக்ட், நம்ம நாட்டுக்கு ஒரு நேஷனல் ஆந்தம் தான். ஆனால் இரண்டு தேசிய கீதங்கள் கொண்ட நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேற எந்த நாடு இல்லைங்க, நம்ம நாடு பக்கத்தில் இருக்கிற ஆஸ்திரேலியாவுக்கு தான். அதாவது இரண்டு தேசிய கீதங்கள் கொண்ட நாடு ஆஸ்திரேலியா. இந்த உலகத்திலேயே மிக பழமையான எழுத்து எதுன்னு தெரியுமா? சுமேரிய எழுத்து தான் இந்த உலகத்திலேயே மிக பழமையான எழுத்து. நம்ம நாட்டெலாம் திருமணத்தப்போ மேலதாக தான் நடிப்போம். ஆனால் இந்த ஒரு நாட்டில் மட்டும் திருமணத்தப்போ கட்டாயமாக தேசிய கீதம் பாடி ஆகணுமா? என்னடா சொல்கிற, அவ்வளோ ஒரு சிக்கான நாடா, என்ன நாடுன்னு கேட்குறீங்களா? வேற எந்த நாடு இல்லைங்க, நைஜீரியா தான். நைஜீரியாவில் திருமணத்தப்போ கட்டாயமாக தேசிய கீதம் பாடி ஆகணும். இந்த உலகத்திலேயே மிக வெப்பமான இடம் எதுன்னு தெரியுமா? லிபியாவில் இருக்கிற அசிசியா தான் இந்த உலகத்திலேயே மிக வெப்பமான இடம். கோகோ கோலா வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே கோகோ கோலா பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட கோகோ கோலா எப்போ கண்டுபிடிச்சான்னு தெரியுமா? 1886 டாக்டர் ஜான் டெம்பர்டன் என்பவரால் தான் கோகோ கோலா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயத்தில் ரஷ்யா பாராட்டி தான் ஆகணும். என்ன விஷயம் கேட்குறீங்களா? ஆசிரியர்கள் மாணவர்கள் கேட்டாப்புல புகைப்பிடிக்கக்கூடாது, டாக்டர்கள் பேஷண்ட்டுகள் கேட்டாப்புல புகைப்பிடிக்கக்கூடாது என்ற சட்டத்தையே ரஷ்யாவில் ஏற்றி வச்சுருக்காங்க. இப்போ சொல்லுங்கள், ரஷ்யா பாராட்டி தான் ஆகணும். பாப்கார்ன், பாப்கார்ன் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க நினைக்கிறேன். தேட்டருக்கு போனால் இன்டர்வலில் முதல்ல வாங்குற ஸ்நாக்ஸ்னால் அது பாப்கார்ன் தான். அப்படி இந்த பாப்கார்ன் 1000 வருஷமாகவே இந்த உலகத்தில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்புவீங்களா? ஆனால் உண்மையிலே அதான், இந்த பாப்கார்ன் 1000 வருஷமாகவே உலகத்தில் இருந்துட்டு தான் வருது. வீடியோ இப்போ எல்லா வீடியோவுமே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இந்த வீடியோன்ற வேர்டுக்கு என்னதான் மீனிங் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோன்ற வேர்டு லத்தீன் மொழியை சேர்ந்தது. லத்தீனில் இந்த வீடியோக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்க்கிறேன் என்ற தான் இந்த வீடியோன்ற வேர்டுக்கான மீனிங்கே. நீங்கள் ஸ்கூலுக்கு என்ன கலர் யூனிஃபார்ம் போட்டு போவீங்க? உங்கள் கலரில் போட்டு போவீங்க, நான் கலரில் போட்டு போவேன், மற்றவங்க கலரில் போட்டு போவேங்க. ஆனால் உலக அளவில் அதிக ஸ்கூல்ஸ் யூஸ் பண்ணுற யூனிஃபார்ம் கலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணிக்க மறக்காம உங்கள் கருத்தை கமெண்ட் தெரிவிங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோ சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சி யூ, பை.